இந்த ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கு அப்புறம் நம்மளுடைய சின்ன சின்ன செலவுகளுக்குலாம் வீட்டில் போய் கேட்க முடியாது பார்த்தீங்களா. அப்பமெல்லாம் இந்த கேட்டரிங் வேலை தான் என்னுடைய சின்ன சின்ன செலவுகளுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட் ஆள் இல்லை அப்படின்ட்டு கூப்பிட்டாங்களா. அப்போ ஒரு சில நேரத்துலலாம் எக்ஸ்ட்ரா ஆள் போயிடுவோம் பார்த்துக்கோங்க கேட்டரிங்க்கு. ரிட்டர்ன் வீட்டுக்கு போன காலம்லாம் இருக்கு, காசு கிடைக்கலையா ஐயோ அப்படின்ட்டு வெக்ஸாகி அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. இவனுங்க ஃபோன் அடிக்கும் போது என்னதான் இருந்தாலும் பழசெல்லாம் மறக்க கூடாது இல்ல. அன்னைக்கு ஆள் அதிகமா இருக்குன்ட்டு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், இன்னைக்கு ஆள் இல்லைன்னு தானே கூப்பிடுறாங்க. சரி ரைட், இன்னைக்கு சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனேன். அப்புறம் நீங்க காலேஜ் படிக்கும் போது கேட்டரிங் வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்டிங் போட்டுப்போங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்பவும் இருந்துச்சு. காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க என்ன ஒண்ணு, இப்ப இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் ஆயிருக்காங்க வேலைக்கு போயும் காசு பத்தலன்னு லீவ் டைம்ல கேட்டரிங் வேலைக்கு வரவங்க. நிறைய பேர் காமெடியா வீடியோ போட்டு தான் பாத்திருப்பீங்க, ஆனா உண்மைக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா அந்த கேட்டரிங் வேலை. நான் காலேஜ் படிக்கும் போது Redmi 6A ஒரு போன் எடுத்தேன், அதுல முக்காவாசி துட்டு வந்து இந்த கேட்டரிங் வேலைக்கு போய் நான் சேர்த்து வச்சதுதான் பாத்துக்கோங்க. அதான் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கேட்டரிங் வேலையை கெத்தா ப்ரௌடாக பேசணும்னு நினச்சேன். ஃபைனலாக இன்னைக்கு அது நிறைவேறிட்டு நினைக்கிறேன். நான் ஹாப்பிப்பா. இந்த ஃபன்கள் காமெடி அதுவும் இருக்க தான் செய்யுது. நான் வந்த உடனே என் மாப்பிள்ளை வந்து ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்துட்டான் பார்த்துக்கோங்க. இவனுங்க வந்து காலையிலேயே வந்துட்டானுங்க, நான் மதிய ஷிஃப்ட்டுக்கு தான் வந்தேன் பார்த்துக்கோங்க. காலையில் வந்து சாப்பாடு கம்மி தான் போல, கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மதியம் சாப்பாடு நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாங்களா, அதனால தான் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் கூடையில். ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, அதை போட்டதுக்கப்புறம் தலையில் கேப்பு அப்புறம் க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஆள் பக்காவாக ஆயிடணும். அப்புறம் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பானுங்க. மாப்பிள்ள நீ இதை எடுத்துக்கோ, மாப்பிள்ள மாப்பிள்ள நான் அதை எடுத்துக்கிட்டேன், மாப்பிள்ள மாப்பிள்ள இல்லை இல்லை நீ இதை எடுத்துக்கோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. நாங்கள் என்னதான் பேசினாலும் இதுக்கெல்லாம் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அதாவது எங்களெல்லாம் எங்களுக்குன்ட்டு ஒரு ஹெட்டு, அவர் உனக்கு இதான் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துட்டு போயிடுவார் பார்த்துக்கோங்க. அப்படி எனக்கு கிடச்சதுதான் இன்னைக்கு வெஜ் பிரியாணி. இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு இந்த பிரியாணி தான். வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தாங்க எடுத்திருப்பேன், பயந்து பயந்து எடுத்திருப்பேன். இங்கே பாருங்க இதுவே விறுவிறுன்னு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்குலாம் ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார் பார்த்துக்கோங்க, அந்த மஞ்சள் கலர் பனியன் போட்டிருக்காரு, அவர் தான் எங்களுடைய ஹெட்டு. என்னடா ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு திட்டுவார் பார்த்துக்கோங்க. அதனால தான் ஆனால் மனுஷன் தங்கமான மனுஷன் பார்த்துக்கோங்க, வேலையில் கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக இருப்பார், அப்படி தானே இருக்கணும். அதனால நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருப்பேன் ஃப்ரீ டைமில் மட்டும். இப்படி எல்லா குரூப்லேயும் ஒருத்த மட்டும் இருப்பான், எல்லாமே உட்காந்துட்டு இருப்பானுங்க, ஆனால் ஒருத்த மட்டும் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருப்பான். அது வேற யாரும் இல்லையா, மாப்பிள்ள தான். ஓ சின்சியரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா மாப்பிள்ள அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியாக பசங்க எல்லாரும் வெளியே போய் முடிய போகிற நேரத்தில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. நான் இவனுங்க எவனும் பாத்திரக்கூடாது அப்படின்ட்டு வெளியே போய் பஞ்சு முட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், எப்படினாலும் நீ சாப்பிட்டேன்னா வாயில் ரோஸ் கலரில் தெரியதானே போகுது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்க என்னையை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ மட்டும் வெளியே போய் பஞ்சு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால அது மட்டும் தப்பு இல்லையா சார் ரைட்டு அப்படின்ட்டு இவனுங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தேன். ஃபைனலாக நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு வேலை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, அந்த ஒர்க் நேமை கமெண்டில் சொல்லிட்டு போங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அப்படியே போகும்போது அந்த பெல்லைக்கனை மட்டும் ஆளில் போட்டு வச்சுட்டு போயிருங்க. ஒருவேளை போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு பிளாக் கலர் ஹார்டின் மட்டும் போட்டு போங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். இனி வேலை ஹேப்பியாக இருங்க ஜலியா.